ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கவின் கால் பண்ணி, இது மாதிரி நானே ஒரு 29th ரிலீஸ் ஆகுதுரா, நம்ம எல்லாரும் போகிறோம், பொன்னியின் செல்வனுக்கே காம்படிஷனாக வருது, அப்படி நல்லாயிருக்கும் அப்போ அந்த படம் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டான். சரின்னு தேட்டருக்கு போனால் அங்கே என் ஃப்ரெண்டு ஹர்ஷாவும் உங்கள் தம்பியும் வடப்பாயசோட தேட்டருக்கு வராங்க. எங்கள் வாழ்க்கையிலே முதல் முறையாக தியேட்டரில் வடை பாயசம். கொஞ்ச நேரத்தில் அந்த தியேட்டருக்கு வந்தவங்க எல்லோரும் எங்களை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாரா அவனுங்க தியேட்டரில் வடை பாயசம் சாப்பிட்றாங்களேன்னு. இந்த மாதிரி விசித்திரமான செயல்களை செய்கிறது எங்கள் கேங்குக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஷோ டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு பேர் வரலையே என்னை ஜூம் பண்ணி பார்த்தா, அப்போ தான் தியேட்டருக்குள்ளேயே வராங்க. சொல்றத விட செல்வராகவன் ஃபேன் ஒருத்தர் இருக்கான், அவன் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இல்ல நான் படம் ஃபுல்லா பார்த்துட்டு தான் சொல்லுவேன். பார்த்த வரைக்கும் இன்டர்வல் செம்மையா இருந்தது. அப்புறம் மீதிலாம் யூஸ்வலான சீன் மாதிரி இருந்தது. செல்வராகவன் மாதிரிலாம் பண்ணதே இல்லை. ஆமாம், இது மாதிரி பண்ணதில்லை, புதுசாக பண்ணணும் அப்படின்ட்டு தான் புதுசாக பண்ணிட்டு இருக்காரு போல். ஸோ மீதி படமும் இருக்குங்க, அதை பார்த்துட்டு அடுத்து எப்படி இருக்குது ஃபுல் படமும் பார்த்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்றது அப்புறம் ஏதோ பார்த்தாலுமே பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரு சில சீன் வந்து ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. அங்கிள் டேய் சோனு கிட்டே கேட்டுடலாம். சோனு சோனு சோனுவை காட்டுங்க. ஒரு அபூர்வத்தை காட்ட போறேன். இவரு எஸ்டிஆர் இங்க பாத்துட்டு இருக்காரு, திருப்பி அப்படி கேமரா வந்த கண்டு விட்டேன். தனுஷ் அங்க யாருக்கிட்ட அம்பு விட்டு இருக்காருன்னா பாத்துட்டு இருக்காரு. ஓ, இவரு யாருக்கு அம்பு விடுறாருன்னு பாத்துக்க. இங்கே இருந்து பொன்னியின் செல்வனுக்கு அம்பு விடுறாரு. வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து காலையிலேருந்து ரிவ்யூலாம் பார்க்காம வந்து இந்த படம் பார்த்தேன். ஓவராலாக சொல்லணுன்னா, ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு யூஸ்வலான ஒரு ஹாரர் மூவி என்ன இருக்குமோ அந்த மாதிரி இருந்துட்டு, மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக் 10 நிமிஷம் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து படம் வந்து யூஸ்வலான ஒரு ஸ்கிரிப்ட், இப்போ அரண்மனை மாதிரியான படம், ஒரு பேய் படம்னா ஒரு ரிவெஞ்ச் இருக்கும்ல, இவங்களை கொலை பண்ணிட்டாங்க அதனால் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதே விஷயந்தான். ஆனால் அது செல்வராகவனோட ஸ்டைலில் போகும்போதோ அந்த வில்லனுக்கு ஏற்ற பில்டப்பு அதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு மூவ் ஆகுது. கிளைமேக்ஸில் வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க ஒன்று யோசிச்சுருக்காங்க. என்ன யோசிச்சுருக்காங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகிட்டு அப்படியே இப்போ வந்து ஒரு ட்ரெண்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, சீக்வல்லாக ஒன்று வச்சா, அப்படியே ஒரு செகண்ட் பார்ட்டுக்கான லீடு மாதிரி வச்சா படம் வந்து ஒரு ஹைப்போடையே வெளியே போவாங்க அப்படின்றது. யாருன்னா ஒருத்தங்க செத்துட்டு அந்த முடிவு தெரிஞ்சிடும்ன்றது. ஆனால் இதில் ரெண்டு பேரில் ஒருத்தன் சாவர மாதிரி தான் இருக்கும் கிளைமேக்ஸு. ஆனால் அதை வந்து ஒரு லீடு மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய மைனஸாகவும், அதே மாதிரி ரெண்டு தனுஷ் மீட் பண்ணுறது தான் இந்த படத்தோட ஹைலைட்டான பாயிண்ட்டு.
அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பில்டப் முன்னாடி பாஷா வந்து தானா எப்படி இருந்தாருன்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி ரெண்டு பேருக்கும் பில்டப்பு. ஆனால் அந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரணமாக நானும் இவனை மீட் பண்ணுற மாதிரி ஆகிட்டு நான் இவனை கொன்ன மாதிரி ஆகிட்டு அது மாதிரி ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. அவன் அவர் அந்த வில்லன் தனுஷ் கூட செல்வராகவன் கிட்டேருந்து நிறைய கலையை கற்றுப்பார். அது மூலயமா செல்வராகவனையே வந்து வீழ்த்திட்டு வருவார். அவர் வந்து ஒரு காட்டரக்கன் மாதிரி அப்படி காட்டரக்கனாக இருக்கிறவன் வந்து கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு அப்பாவி கூட சண்டை போடுறான்னா அந்த வெயிட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல ஸ்கிரிப்டில், அது வந்து பயங்கரமாக மிஸ் ஆயிடுச்சு. அது வந்து எவ்வளோ பெரிய நல்ல படம் எடுத்தாலும் அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருந்தால் தான் அந்த படம் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் கிளைமேக்ஸ் வந்து ஒரு 10% தான், படத்தோட நல்லா இருக்க சீன்லேயே ஒரு 10% தான் இருந்ததுனால முன்னாடி அவன் கஷ்டப்பட்டு எடுத்த எஃபெக்ட் எல்லாமே வேஸ்டான மாதிரி தோணுச்சு. செல்வராகவன் படத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டரோட ஜேர்னி தான் இருக்கும். கார்த்திக்னு ஒரு பையனோட ஜேர்னி இருக்கும், அப்புறம் ஆயத்தில் ஒருவனில் பார்த்தீங்கன்னா கார்த்தியோட ஜேர்னி இருக்கும், நெஞ்ச மரபதியில் கூட ராம்சேயோட ஜேர்னி இருக்கும். ஆனால் இந்த கதையில் வந்து எந்த ஒரு ஜேர்னியுமே இல்லை, யாரை பற்றியுமே இல்லை. ஒரு ரெண்டு ட்வின்ஸை காமிக்கிறாங்க, அவங்களோட வாழ்வியல் பிரச்சனையை வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்க பிரச்சனையை காமிக்கிறாங்க. அதுவே இந்த படத்தில் ஒரு மைனஸாக இருந்தது. அதுவே வந்து ஒருவேளை செல்வராகவன் வந்து கதை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஹாரர் மூவியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹாரரை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படி அந்த சயின்டிஃபிக்காக என்ன ப்ரூஃப் பண்ணாங்கன்ட்டு கதையிலேயே சொல்லலை. ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓவராலாக சொல்லணுன்னா என்ஜிகே வந்து செல்வராகவன் வச்சு சூர்யா பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து செல்வராகவன் வச்சு தனுஷ் பண்ண மாதிரி இருக்குது. இன்னமும் நிறைய செல்வராகவன் ஃபேன்ஸ் வந்து செல்வராகவன் அவரை வச்சு எப்போது நல்லா படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். மற்றபடி விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் பார்க்கணும் விஷுவல்ஸ். அது எப்பவும் போல் நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு டைரக்டர் பழசாகிட்டே இருக்காங்கன்னா மேக்கிங் வைஸ் அவங்க கொஞ்சம் பின்னாடி போயிடுவாங்க. ஆனால் செல்வராகவன் மாதிரியான டைரக்டர்ஸ் நிறைய இப்போது நிறைய டைரக்டர்ஸில் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் செல்வராகவன் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதை வந்து ஸ்கிரிப்ட் வைஸும் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஏன்னா அவர் எப்போவுமே ஸ்கிரிப்டில் தான் கிங்காக இருப்பார். ஆயத்தில் ஒருவன், புதுப்பேட்டை, இரண்டாம் உலகம் எடுத்தால் கூட அவர் ஸ்கிரிப்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ புதுசாக இருக்கும். ஆனால் கடந்த ஒரு ரெண்டு படங்களாக வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கான கிரவுண்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் சரியாக பண்ணலையோ, அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணலையோ, அந்த வாழ்வியல் புரியாமல் போயிடுச்சு அவருக்கு. அந்த புதுப்பேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராயபுரம் மாதிரியான ஏரியாவில் பசங்க பண்ணுற விஷயங்களெல்லாம் மொத்தமாக அவர் ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துருப்பார். பட் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இப்போ எடுக்கிற என்ஜிகேலேருந்து ஆரம்பிச்சிது. அந்த லைஃப் ஸ்டைல்லாம் ரொம்ப மிஸ் ஆகி ஒரு வேறு ஒரு அந்த அது மாதிரி ஒரு லைஃபே இல்லாத மாதிரி லைட்டாக ஒரு விஷயம்லாம் வருது. ஸோ இதெல்லாம் ஒரு செல்வராகவன் ஃபாலோ பண்ணி நம்மளும் சினிமாக்குள்ளே வந்திருக்கப்போ அவரை பார்க்குறப்போ நம்ம வியந்திருக்கோம். இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேபி நெக்ஸ்ட்டு வர ஃபிலிம்ஸ்லலாம் வந்து இது பண்ணிக்கலாம் இதெல்லாம். அண்ட் ஃபைனலி எது எப்படியோ நானே வருவேன், நல்லா இருந்ததோ இல்லையோ, என் ஃப்ரெண்டு கொண்டு வந்த வடை பாயசம் உண்மையில் நல்லா இருந்துச்சு.